இன்னைக்கு நம்ம பார்க்க போறது BMW 7 சீரிஸ் உடைய ஃபீச்சர்ஸ். வாங்க பார்க்கலாம். லக்ஸரி கார்கள் வரிசையில் அடுத்து நம்ம மெர்சைடிஸ், ஜாகுவார் மற்றும் டெஸ்லா கார்கள் பற்றிய ரிவ்யூக்கள் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இன்னொரு கூல் ஃபீச்சர் இந்த காரில் நான் பார்க்குறது வந்து வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து ஃபோன் கால்ஸ் வந்துச்சுன்னா அதை அட்டன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து கெஸ்டர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஆன்லைன் So by moving my hand, you can actually increase the volume and reduce the volume. That's a cool feature. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அது கரெக்டாக வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது கொஞ்சம் நான் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இட்ஸ் ஈஸியர் ஃபார் மீ டு டூ இட். இப்போ வந்து நான் வந்து வித்தவுட் எனி எஃபர்ட் இட் ஆட்டோமேட்டிக்லி நான் ரிடியூஸ் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும்னா இட்ஸ் ஜஸ்ட் கம்ஸ் அவுட் ரியலி வெல். ஸோ இப்போ நிறைய காசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் அப்படி அந்த லிவரை பிடிச்சி இழுத்தீங்கன்னா பிரேக் வந்து போட முடியும் ஆக்சுவலாக. இப்போ இதில் வந்து இது வந்து எலக்ட்ரானிக் பிரேக்குன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் இதை புல் பண்ணுறப்பே ஆட்டோமேட்டிக்காக பிரேக் வந்து பிரேக் அப்ளை ஆகிடும். அது இல்லாமல் ஆட்டோ ஹோல்டு அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது. இப்போ வந்து நான் இப்போ ட்ரைவில் போகிறேன்னு வச்சுக்கோங்க, வண்டி மூவ் ஆகுது. நான் இப்போ டிராஃபிக்கில் வந்து வண்டியை நிறுத்துறேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா அதே ஹோல்ட் பண்ணும். ட்ரைவ்லேயே இருக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக வந்து வண்டி மூவ் ஆகாது. நான் பிரேக்லேருந்து கால் எடுத்துடலாம், ஆட்டோமேட்டிக்காக ஹேண்ட் பிரேக் வந்து போயிடும். ஸோ இது நம்ம நிறைய சென்னையில் வந்து ட்ராவல் பண்ணுறப்போ நீங்கள் மற்ற காரில் வந்து ஈவன் வந்து எலக்ட்ரிக் பிரேக் இருந்தால் கூட நீங்கள் ஆட்டோ ஹோல்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எப்போல்லாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.